மார்க்ஸில் இருந்து தான் இதுக்கு ஆரம்பிக்கணும். கேபிட்டலிசம் இஸ் இட்ஸ் ஓன் கிரேவ் டிகர்னு சொல்லுவார். தனக்கு சவக்குழி தோண்டக்கூடிய அமைப்பு உற்பத்தி முறை என்பது முதலாளித்துவம். இது வந்து ஒரு வல்கர் டிரான்ஸ்லேஷன், கொச்சையான டிரான்ஸ்லேஷன். தன்னுடைய ரேட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனை அதிகப்படுத்துறதுக்காக பல கருவிகளை கண்டுபிடிப்பான், ரிஃபைன் பண்ணிட்டு போவான். அதற்கான அமைப்பு முறையை, ஸ்ட்ரக்சரை கான்ஸ்டண்ட்டாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது தான் முதலாளித்துவம். சினிமாங்கிறத எந்த விதமான கருவியையும் எந்த விதமான டெக்னாலஜியும் தொழில்நுட்பத்தையும் இந்த கான்டெக்ஸ்டில் வச்சு புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வி வில் பி லாஸ்ட் இன் த டீடைல். அதாவது அந்த இதிலேயே நாம் கரைஞ்சி போயிடுவோம். எப்பவுமே அந்த ஃபிலசாஃபிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்ட், அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை வெளியில் எடுத்து கொண்டு போய் அதற்கு மேலே இருந்து அதை முழுக்க பார்க்கக்கூடிய பார்வையும் திறமையும் வளர்த்துக்கலன்னா இதை பற்றி கருத்து சொல்லவும் முடியாது. இந்த ப்ரிமைசஸை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம எதையுமே பேசணும். நான் சொல்லும்பொழுது பல சமயத்தில் இங்கிருந்தும் அங்கிருந்தும் தவறாக மாரி தெரியும், அன்கனெக்டட் இஷ்யூஸை பற்றி பேசுகிற மாரி தெரியும். ஆனால் நோக்கம் ஒன்று, செய்வன தெரிந்தச்சை, சொல்வதை பொழியும்படி சொல். இந்த காரணத்துக்காக தான் நான் இப்படி சொல்றேன். இல்லைம்மா, எனக்கு எனக்கு பால் வேண்டாம். இப்போ சமூக மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க விரும்புகிறீங்க. எல்லாருமே சமூக மாற்றத்தை விரும்புகிறவங்க தான், இன்க்ளூடிங் முதலாளித்துவம். முதலாளிகளும் சமூக மாற்றத்தை விரும்புகிறான். ஆனால் அதனுடைய சமூக மாற்றத்தினால் வரக்கூடிய பலனை அந்த அப்ராப்ரியேஷனையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் தனக்கு மேஜர் அப்ராப்ரியேஷன் நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே சமூக மாற்றத்தை விரும்புகிறோம். சமூக மாற்றம் விரும்பி தான் நடக்குமா, இயல்பாக நடக்குமா? இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுறேன், நீங்கள் யோசிங்க. இந்த வளர்ச்சி போக்கில் ஒரு கருவி, ஒரு ஆற்றல், ஒரு பயன்பாடு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் பொழுது சினிமாங்கிற ஒரு மீடியம், கம்யூனிகேஷன் மீடியம் தான் அது. அந்த கம்யூனிகேஷன் மீடியத்தில் வளர்ச்சி என்பது இருக்குமா? இருக்கும். க்ரோத், டெவலப்மெண்ட் இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு திருப்பியும் நம்ம சினிமாவுக்கு வரும். சினிமாவில் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை, அந்த மீடியத்தை சினிமான்னு சொல்லும் பொழுது நான் வந்து சினிமா, சின்னத்திரை, சேட்டலைட் கம்யூனிகேஷன், எல்லா கம்யூனிகேஷத்துலேயும் அதை உள்ளடக்கிடுறேன். அதை எப்படி குறுக்கிட்டாங்க அப்படின்னா, இன்டாக்ட்ரினேஷன் ப்ராசஸ் ஆரம்பத்திலிருந்தே மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, இரண்டாவது கலைக்காக. இது வந்து கருத்து முதல்வாத சிந்தனை. ஆனால் அது எதுக்கு பயன்படணும்? உங்களுடைய விருப்பம் சினிமாங்கிற மீடியமோ எந்த விதமான மீடியமோ
ஊடகம் மக்களுக்கு விசாலமான அறிவை கொடுக்கறதாகவும் அடுத்த கட்டத்துக்கு வேகமாக சமுதாய வளர்ச்சியும் அதனுடைய ஒரு ஓரளவுக்கு சமச்சீரான பகிர்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய சமுதாய மாற்றத்துக்கு உதவி செய்யணும்னு உங்கள் நோக்கம். ஆனால் யார் உற்பத்தி கருவிகளை கையில் வச்சுருக்காங்கிறது தான் மேஜர் கொஸ்டின். உற்பத்தி கருவிகளை கையில் வச்சிருக்கிறது யாரு? இந்த சமூக அமைப்பில் பெரும்பான்மையான உற்பத்தி கருவிகள் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பெருமுதலாளிகள்கிட்ட தான் இருக்குது. அப்போது அதனுடைய கரோலரியா, அதனுடைய நீட்சியா அவங்க கையில் தான் ஊடகம், இது சினிமா, நாடகம், கலைத்துறை, பத்திரிகை, செய்தி நிறுவனங்கள், செய்தி சேகரிப்பு நிறுவனங்கள், செய்தி விநியோக நிறுவனங்கள் எல்லாமே அதுக்கு அவங்க கையில். அவன் என்னத்தை கொடுப்பான்? மாமியார் மருமகள் சண்டை, ரெண்டு தலை சேர்ந்தாலும் நாலு மலை சேராது, இந்த மாதிரியான கருத்துக்கள் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பான். இதை ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது உங்கள் சைக்கியை பாதிக்கிற அளவு, இதையும் மீறி ஆங்காங்கே ஒரு சில இது அவன் அனுமதிப்பான். சினிமாங்கிற துறையை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால அதை சொல்கிறேன். அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நிறைய தியேட்டர் கட்டினாங்க, டூரிங் டாக்கீஸ் இருந்துச்சு. டூரிங் டாக்கீஸ் இருக்கும்போது 16 mm, 35 mm தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே வந்தது. இப்போ டிஜிட்டல் ஹோலோகிராஃபிக் சினிமா அந்தளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். சவுண்டில் டெக்னாலஜியை பிரமாதமாக பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் என்ன அடிப்படையாக என்ன மெசேஜ் கன்வே ஆகிருக்குது? மக்கள் எதற்காக இதை பார்க்குறாங்க? சினிமாவை பார்க்குறாங்க அல்லது சின்ன திரைக்கு முன்னாடி உட்காடுறாங்க? அதில் அவங்க கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன? நீ வெளியில் வந்து போராடாத, உன்னை ஆக்கிப்பைட வச்சுக்கணும். அதற்காக இந்த இதை அவனுடைய இதுலேயும் கமாடிட்டைஸ் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிறானா பண்ணுறான். இதனுடைய பொலிட்டிக்கல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ரிசர்வ் ஆர்மி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உண்மையான உழைக்கும் வர்க்கத்து கையில் அதிகாரம் போக விடாமல் அவங்களுடைய போராட்ட வர்க்க உணர்வும் போராட்ட குணத்தையும் திசை திருப்புறதுக்கும் மழுங்கடிப்பதற்கும் பயன்படும் சாதனம் என்பதை தவிர இதில் ஒரு பெரிய முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. இந்த பிரமைஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சினிமாவில் தியேட்டர்ஸ் இருந்துச்சு, கிராமந்தோறும் இருந்து. தமிழ்நாட்டு பற்றி சொல்லணும்னா டூரிங் டாக்கீஸ்லேருந்து, டென்ட் கொட்டகாயிலிருந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது. எப்போ வேணால் காலையில் 6 மணிலிருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் எப்போ வேணால் பார்க்கலான் இருந்துச்சு. இதை டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த துறையை மட்டுமே என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்ததுங்கிறத சொல்லலாம். அல்டிம் அவ்வளவு மாற்றங்கள் தேவை, சமுதாய மாற்றத்துக்கு எந்த விதமான அதில் ஆங்காங்கே கொஞ்சம் முற்போக்கான விஷயங்களையும் அனுமதிக்கலைன்னா இந்த துறை நிற்காது, நடக்காதுங்கிறதுனால அதை மட்டும் பர்மிட் பண்ணும். மற்றபடி இதில் நீங்கள் வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரிச்சிடணும். இப்போ சார்லி சாப்ளின், தாமஸ் எலியா, பெர்க்மேன்,
அகிரா குருசோவா, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இதில் நீங்கள் சேர்க்க முடியாது. மிருனால் சென், இவர் சத்யஜித் ராய், அடூர் கோபாலகிருஷ்ணன், தமிழ்லேயும் அந்தமாரி ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள சமுதாய பிரச்சனைகளை மட்டும் சொல்ல வச்சு, ஆனால் அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காம மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு சினிமா கலைஞர் டைரக்டர்னு சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ரித்விக் அட்டக். ரித்விக் அட்டக்கை 1950களில் எல்லாத்தையும் அடகு வச்சு எடுத்த படங்கள் முதல் முதல்ல 1984லேயோ 85லேயோ எனக்கு வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை, சப்தராஷ்மியினுடைய முயற்சியினால் முதல் முதல்ல டெல்லியில் பிரகதி மைதானில் திரையிடப்படுது. 50களில் எடுத்த படம் முதல் முதல்ல இதுக்கு வருது. இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ், லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் அங்கே இருந்தால் கூட இடதுசாரி படங்களான ரித்விக் அட்டக்னுடைய படங்களை வெளியிட முடியல. அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, யார் தடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, எவ்வளவு முயற்சிகள் தேவைப்பட்டிருக்குது. இன்னைக்கு சிடி ஃபார்மில், டிவிடி ஃபார்மில் ரித்விக் அட்டக் இருக்குது, ஆனால் ரீச் இருக்கா? இல்லை. அதுக்கு சப்டைட்டிலெலாம் போட்டு அதை கொண்டு போகணுங்கிற முயற்சிகள் இருக்குதா? இல்லை. தாமஸ் ஏலியாவை அதை கொண்டு போகணுங்கிற முயற்சிகள் இருக்குதா? ஸ்பராடிக்காக இருக்கும். அது வந்து ஒரு இன்டலெக்சுவல் மாஸ்டர்பேஷன், அது தனக்கு ஏற்பட்ட அரிப்பை சொரிஞ்சிக்கிற இது. இதை வந்து ஒரு இயக்கமாக கொண்டு போகணும், இயக்கமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கான ரிசோர்ஸஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன முயற்சி இருக்கணும், இதுக்கான ஒருங்கமைப்பு இருக்கணும், அந்த ஒருங்கிணைப்புக்காக டெடிக்கேட் பண்ணக்கூடிய இது இருக்கணும். டாக்குமெண்ட்ரி ஃபில்ம்ஸு, ஷார்ட் ஃபில்ம்ஸு, அப்போது பரவலாக விழிப்புணர்ச்சி கொண்டு போகிறதுக்கு முதலாளித்துவம் தன்னுடைய கிரேவ்டிகரான தொழிலாளி வர்க்கத்தை இது பண்ணும்போது, அந்த தொழிலாளி வர்க்கம் அந்த ஆயுதத்தை அன்றாடம், தொழிலாளிகள் இல்லாமல் சினிமாவை உருவாக்க முடியாது, அதனுடைய ஓனர்ஷிப்பையும் அதற்கான சட்டத்திட்டங்களையும் தான் அவன் கையில் வச்சுட்டு இருக்கிறான். உண்மையான உற்பத்தியாளர்கள் யார்? தொழிலாளர் தான். அந்த தொழிலாளர்கள் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிற வரைக்கும் அவங்க வர்க்க உணர்வு வர்க்க சிந்தனையாக மாறி வர்க்க போராட்டத்திற்காக இதை பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு கொண்டு போகணும், அதற்கு தலைமை தாங்கலைன்னா எந்த மீடியமும் அடுத்த மீடியம் வரும்பொழுதும் அதே தான், இந்தமாரி பிசு பிசு தான் போகும். அப்பப்போ ஆ, தாமஸ் ஏலியா அற்புதமான படம் சொன்னார், அகிரா குருசாவா அழகியலுடைய உச்சத்தை தொட்டார், ரித்விக் அட்டக் 1950களிலேயே இந்த பிரச்சனையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நொஸ்டால்ஜியால் நம்ம அரிப்பை தீர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இடதுசாரிகள் தான் அந்த சிந்தனை அல்ல. தொழிலாளி எவன் உற்பத்தி செய்கிறானோ அவன் தான் கலைஞர், அவன் தான் டெக்னாலஜியை உருவாக்குறான். சயின்டிஸ்ட் லேபில் டெக்னாலஜியை இது வரைக்கும் உருவாக்குனதே கிடையாது. சார்லி சாப்ளின் மாதிரி சில முன்னோடிகள் தேவை, அதை ஒரு லைஃப் மிஷனாக செஞ்சால்தான் இந்த மீடியத்தையும் பயன்படுத்த முடியும்.